தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம்னா பெண்களுக்கான சொத்து உரிமை பற்றித்தான் பார்க்க போறோம் இந்து வாரிசுரிமை சட்டம் வருவதற்கு முன்பே ஒரு தந்தையினுடைய சொத்தில் பெண்களுக்கு சம உரிமை உண்டா அல்லது இந்து ஆணுக்குரிய சொத்தில் இந்து வாரிசுரிமை சட்டம் வருவதற்கு முன்பே அவர் இறந்து விட்டால் அந்த சொத்தில் பெண்களுக்கு சம உரிமை உண்டா என்பதையும் மேலும் மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் ஒரு வழக்கில் இந்து வாரசுரிமை சட்டம் வருவதற்கு முன்பே ஒரு இந்து ஆண் தன்னுடைய சொத்தின் மீது எந்தவிதமான ஆவணமும் எழுதாமல் இறந்துவிட்டால் அந்த சொத்தானது யாருக்கு சென்றடையும் எவ்வாறு பிரியும் என்பதையும் ஒரு வழக்கில் ஒரு அதிரடி தீர்ப்பை வழங்கியுள்ளது அந்த தீர்ப்பின் சாராம்சம் மற்றும் அந்த வழக்கு விவரம் ஒரு பரம்பரை சொத்தில் பெண்களுக்கு சம உரிமை உண்டா அல்லது ஒரு இந்து ஆணுக்குரிய தனிப்பட்ட சுயசம்பாத்திய சொத்துக்கு மட்டும்தான் அந்த பெண்களுக்கு சம உரிமை உள்ளதா இதையெல்லாம் பற்றித்தான் இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்க போகிறோம் அதற்கு முன் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சட்டம் சார்ந்த விழிப்புணர்வு வீடியோக்கள் பதிவேற்றம் செய்யப்படுகிறது முதலில் பரம்பரை சொத்து மற்றும் தனிப்பட்ட சொத்து அதாவது ஆன்செஸ்ட்ரியல் ப்ராப்பர்ட்டி எனப்படும் பூர்வீகமாக தலைமுறை தலைமுறையாக வரப்படும் அந்த பரம்பரை சொத்து அடுத்து செல்ஃப் அக்யூர்டு ப்ராப்பர்ட்டி எனப்படும் சுய சம்பாத்திய சொத்து அதாவது ஒரு இந்து ஆண் தன்னுடைய வருமானத்தை வைத்து வாங்கப்படும் சொத்தானது தனிப்பட்ட சொத்தாகும் அந்த சொத்திற்கு அவர் மட்டுமே உரிமையாளர் ஆவார் அந்த தனிப்பட்ட சொத்தின் மீது எந்த நபரும் அவர் உயிரோடு இருக்கும் வரை உரிமை கோர முடியாது மேலும் அந்த தனிப்பட்ட சொத்திற்கு அவர் மட்டுமே முழு உரிமையாளர் அவர் காலம் வரை அவர் அனுபவிக்க முடியும் அந்த சொத்தின் மீது எவரும் உரிமை கோர முடியாது அவர் அந்த சொத்தை யாருக்கு வேண்டுமானாலும் ஆவணம் எழுதி வைக்கலாம் உயில் எழுதி வைக்கலாம் செட்டில்மெண்ட் ஆவணம் எழுதி வைக்கலாம் ஒருவேளை தன்னுடைய சுயசம்பாத்திய சொத்தின் மீது எந்த விதமான ஆவணமும் எழுதி வைக்காமல் ஒருவர் இறந்து விட்டால் அந்த சொத்தானது இந்து வாரிசுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பிரிவு எட்டின்படி அவருடைய வாரிசுக்கு சென்றடையும் அதுவே ஒரு இந்து பெண்ணுக்கு ஒரு சுய சுயசம்பாத்திய சொத்து இருந்தால் அல்லது அவருடைய தனிப்பட்ட சொத்தாக அவர் அனுபவித்து வரும் அந்த சொத்திற்கு இந்து வாரிசுரிமை சட்டம் பிரிவு பதினஞ்சின் படி அந்த சொத்தானது அவர் எந்த விதமான உயிலோ அல்லது எந்த விதமான செட்டில்மெண்ட் ஆவணமோ எழுதி வைக்காத பட்சத்தில் ஒரு இந்து பெண்ணின் தனிப்பட்ட சொத்தானது இந்து வாரிசுரிமை சட்டம் பிரிவு பதினஞ்சின் படி அவருடைய வாரிசுகளுக்கு சென்றடையும் இந்த பரம்பரை சொத்துக்கும் தனிப்பட்ட சொத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால் பரம்பரை சொத்தானது தான் சுயமாக சம்பாதிக்காமல் பாகப்பிரிவினை பிரிவினை மூலமாகவோ அல்லது தந்தையினுடைய சொத்தை தந்தை இறந்த பிறகு வாரிசுரிமை அடிப்படையிலோ பெறும்பொழுது அந்த சொத்தானது பரம்பரை சொத்தாகும் ஆனால் இந்து பெண்களுக்கு கிடைக்கப்பெறும் அனைத்து சொத்துக்களுமே ஒரு தனிப்பட்ட சொத்தாகவே கருதப்படும் அந்த சொத்தின் மீது எவரும் உரிமை கோர முடியாது ஆனால் ஒரு இந்து ஆணுக்கு ஒரு பரம்பரை பரம்பரையாக ஒரு சொத்து தன்னுடைய மூதாதையர் வழியாக ஒருவருக்கு வருகிறது என்றால் அந்த சொத்தின் மீது அவருடைய மகன் உரிமை கோர முடியும் தந்தை உயிரோடு இருக்கும் மகன் பாகப்பிரிவினை வழக்கு தாக்கல் செய்து தன்னுடைய மூதாதையர்களின் சொத்தில் பங்கு கேட்க முடியும் இவ்வாறு இந்த சொத்துரிமையானது இந்து வாரசுரிமை சட்டப்படி ஒரு இந்து ஆணனுடைய சொத்து வழங்கப்பட்டு இருந்தது இதில் இந்து பெண்களுக்கு இந்து வாரசுரிமை சட்டப்படி தந்தையினுடைய சுயசம்பாத்தியத்தில் மட்டுமே உரிமை இருந்து வந்தது இந்து வாரசுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறின்படி தந்தையினுடைய சுயசம்பாத்தியத்தில் தான் சுயமாக வாங்கப்பட்ட அந்த சொத்தின் அடிப்படையில் மட்டுமே இந்து பெண்களுக்கு உரிமை இருந்து வந்தது ஒரு இந்து ஆண் தான் சுயமாக சம்பாதித்த சொத்தின் மீது எந்த விதமான உயிலோ ஆவணமோ எழுதி வைக்காமல் அவர் விடும் பொழுது அந்த சொத்தில் அவருடைய மகளுக்கும் மற்றும் மனைவிக்கும் அந்த இந்து பெண்களுக்கும் உரிமை இருந்து வந்தது ஆனால் ஒரு இந்து ஆணினுடைய பரம்பரை சொத்தின் மீது இந்த பெண்களுக்கு குறிப்பாக மகளுக்கோ மனைவிக்கோ எந்த விதமான உரிமையும் இல்லாமல் இருந்து வந்தது இந்து ஆண்கள் மட்டுமே தங்களுடைய வழிவழி ஆண்கள் வாரிசுகள் மட்டுமே இந்த பரம்பரை சொத்தை அனுபவித்து தங்களுக்குள் அனுபவித்து தாங்கள் மட்டுமே அந்த சொத்தின் மீது உரிமை கொண்டாடி வந்தனர் இந்நிலையில்தான் தமிழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அப்போதைய தமிழக அரசு பெண்களுக்கும் தந்தையினுடைய பரம்பரை சொத்தில் பங்கு உண்டு என்ற ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்து அதன் அடிப்படையில் பரம்பரை சொத்தில் பெண்களுக்கு குறிப்பாக மகனை போலவே மகளுக்கும் சம உரிமை உண்டு என்ற சட்ட திருத்தம் கொண்டு வந்தது அதனை தொடர்ந்து மத்திய அரசானது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து அதன் பிறகு தந்தையினுடைய பூர்வீக பரம்பரை சொத்திலும் பெண்களுக்கு சம உரிமை உண்டு மகனைப் போலவே மகளுக்கும் அந்த பரம்பரை சொத்தில் சம உரிமை உண்டு என்ற ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து பெண்களுக்கும் ஆண்களைப் போலவே பரம்பரை சொத்தில் மகனை போலவே மகளுக்கும் சம உரிமை உண்டு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து இருந்தது ஆனால் தற்பொழுது இந்த வழக்கில் இந்து வாரிசுரிமை சட்டம் கொண்டு வருவதற்கு முன்பே ஒரு இந்து ஆண் இறந்து விடுகிறார் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் தான் இந்து வாரிசுரிமை சட்டம் கொண்டு வரப்படுகிறது அந்த இந்து வாரிசுரிமை அடிப்படையிலேயே ஒரு இந்து ஆணினுடைய பரம்பரை சொத்து எவ்வாறு பிரிய வேண்டும் ஒரு இந்து ஆணினுடைய தனிப்பட்ட சுயசம்பாத்திய சொத்து எவ்வாறு பிரிய வேண்டும் என்ற ஒரு சட்டம் வகுக்கப்பட்டு இருந்தது ஆனால் இந்த இந்து வாரிசுரிமை சட்டம் வருவதற்கு முன்பே ஒரு இந்துனுடைய சுய சுயசம்பாத்திய சொத்து அவர் அனுபவித்து வந்து அவர் இந்து வாரிசுரிமை சட்டம் வருவதற்கு முன்பே விடும் பொழுது அந்த சொத்திலும் பெண்களுக்கு சம உரிமை உண்டு என்று மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் ஒரு அதிரடி தீர்ப்பை வழங்கியுள்ளது அந்த வழக்கின் சாராம்சம் மற்றும் அந்த வழக்கினுடைய விவரத்தை இப்போ பார்ப்போம் இந்த வழக்கில் குருநாத கவுண்டர் என்ற ஒருவர் இருக்கிறார் அவருக்கு மரப்பா கவுண்டர் மற்றும் ராமசாமி கவுண்டர் என்ற இரண்டு வாரிசுகள் இருக்கிறார்கள் இந்த மரப்பா கவுண்டர் அவருக்கு ஒரே ஒரு மகள் மட்டுமே வாரிசாக இருக்கிறார் மற்றும் இந்த ராமசாமி கவுண்டர் அவருக்கு குருநாத கவுண்டர் தங்கம்மாள் ராமையம்மாள் இளையம்மாள் நல்லம்மாள் என ஒரு ஆண் வாரிசு மற்றும் நான்கு பெண் வாரிசுகள் என ஐந்து வாரிசுகள் இருக்கிறார்கள் இந்நிலையில் இந்த மராப்பா கவுண்டர் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு ஒரு சொத்தை நீதிமன்றத்தினுடைய அந்த ஏலத்தில் அவர் பெறுகிறார் அது அவருடைய தனிப்பட்ட சொத்தாகவே இருந்து வருகிறது ஏனென்றால் அவர் தன்னுடைய வருமானத்தை அடிப்படையாக கொண்டே அவர் நீதிமன்றத்தில் ஏலத்தில் பெறுவதால் அந்த சொத்தானது அவருடைய தனிப்பட்ட சொத்தாக கருதப்படும் அவ்வாறு அந்த நீதிமன்றத்தில் பெறப்பட்ட சொத்தை அந்த மராப்பா கவுண்டர் அனுபவித்து வரும் நிலையில் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இறந்து விடுகிறார் தன்னுடைய ஒரே ஒரு மகளை மட்டும் வாரிசாக விட்டுவிட்டு அவர் இறந்து விடுகிறார் அவர் இறந்த பிறகு அவருடைய மகளாகிய அந்த குப்பாயி அம்மாள் அவரும் எந்தவிதமான விதமான வாரிசும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு இறந்து விடுகிறார் இந்நிலையில் இந்த ராமசாமி கவுண்டர்னுடைய மகன் குருநாத கவுண்டர் மட்டும் இந்த மாரப்பா கவுண்டருக்குரிய அனைத்து சொத்துக்களையும் இந்த குருநாத கவுண்டர் மட்டுமே அனுபவித்து வருகிறார் இந்நிலையில்தான் தங்கம்மாள் ராமையம்மாள் இளையம்மாள் நல்லம்மல் ஆகிய நால்வரும் சேர்ந்து அந்த மாரப்பா கவுண்டர் மற்றும் குப்பாயி அம்மாளுக்கு சொந்தமான சொத்தை ஐந்து பாகங்களாக பிரித்து தங்களுக்கும் ஒரு பாகம் தர வேண்டும் என்று அவரிடம் கேட்கிறார்கள் ஐந்து வாரிசுகளுக்கும் சமமாக பிரித்து தர வேண்டும் என்று கேட்கிறார்கள் ஆனால் குருநாத கவுண்டர் அதை மறுக்கிறார் தான் மட்டுமே ஆண் வாரிசு என்றும் தனக்கு மட்டுமே அந்த சொத்து முழு உரிமை உண்டு என்று மேற்படியே தங்களுடைய அந்த சகோதரிகளுக்கு அந்த பங்கை பிரித்து தர மறுக்கிறார் இந்நிலையில் தான் தங்கம்மாள் பாக பிரிவினை வழக்கு உரிமையல் நீதிமன்றத்தில் தொடிக்கிறார் உரிமையல் நீதிமன்றமானது விசாரணை செய்து விசாரணையில் இந்த மாரப்பா கவுண்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு பெறப்பட்ட அந்த சொத்தானது தனிப்பட்ட சொத்து என்றும் மேற்படி அவர் இந்து வாரிசுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு வருவதற்கு முன்பே அவர் இறந்து விடுவதால் மித்தாக்சரா அதாவது மித்தாக்சரா அந்த சட்டத்தின்படி அந்த சொத்தானது ஆண்களுக்கு மட்டுமே சென்றடையும் என்பதால் அவருடைய சொத்தானது அவருடைய சகோதரரின் மகனான குருநாத கவுண்டருக்கு மட்டுமே செல்லும் என்றும் மேற்படி அந்த பெண் வாரிசுகளுக்கு எந்த விதமான உரிமையும் இல்லை என்றும் உரிமையல் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்குகிறது அதனை எதிர்த்து தங்கம்மாள் ராமையம்மாள் இளையம்மாள் நல்லம்மாள் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்கிறார்கள் மேல்முறையீட்டிலும் இந்து வாரிசுரிமை சட்டம் வருவதற்கு முன்பே ஒரு இந்து ஆண் இறந்து விடுவதால் அந்த சர்வேயர்ஷிப் எனப்படும் அந்த இந்து ஆண்களுக்கு மட்டுமே அந்த சொத்து உரிமை கோர முடியும் என்பதால் அந்த மரப்பா கவுண்டருடைய சொத்தானது அந்த மித்தாக்சரா சட்டப்படி அந்த ராமசாமி கவுண்டர் மற்றும் அவருடைய மகனான குருநாத கவுண்டருக்கு மட்டுமே உரிமை உள்ளது என்று சொல்லி அந்த மேல்முறையீட்டு மனுவை டிஸ்மிஸ் செய்கிறது இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்படுகிறது மாண்புமிகு உச்சநீதிமன்றம் ஒரு இந்து ஆண் தன்னுடைய சுயமாக சம்பாதித்த சொத்தின் மீது எந்தவிதமான ஆவணமும் எழுதி வைக்காமல் இறந்துவிடும் பொழுது அந்த சொத்தானது இந்து வாரிசுரிமை சட்டம் வருவதற்கு முன்பு எவ்வாறு அந்த சொத்தானது பிரியும் என்றும் அதன் அடிப்படையில் இந்த சொத்தின் மீது இந்த நான்கு பெண்களுக்கும் உரிமை உள்ளதா இல்ல உரிமை உள்ளதா இல்லையா என்பதையும் ஒரு விரிவான விசாரணை செய்து பழைய இந்துலா மித்தரலா தயாபகாலா பல கட்டங்களாக விசாரணை செய்து விசாரணையில் இந்து வாரசுரிமை சட்டம் வருவதற்கு முன்பே ஒரு இந்து ஆண் சுயமாக சம்பாதித்த சொத்தின் மீது எந்தவிதமான விதமான உயிலோ ஆவணமோ எழுதி வைக்காமல் இறந்து விட்டாலும் அந்த சொத்தின் மீது இந்து பெண்களுக்கு தன்னுடைய வாரிசுகளுக்கு முழு உரிமை உண்டு என்றும் அதன் அடிப்படையில் அந்த மாரப்பா கவுண்டர் வாங்கிய சொத்தானது அவருடைய மகளுக்கு குப்பாயி உரிமை உள்ளது என்றும் மேற்படி எந்த எந்தவிதமான வாரிசுகளும் இல்லாமல் இறந்து விட்டதால் இந்து உரிமை சட்டப்படி மேற்படி அந்த சொத்தானது தன்னுடைய சித்தப்பா வாரிசுகளுக்கான தன்னுடைய தந்தையின் சகோதரரின் வாரிசுகளுக்கு சென்றடையும் என்றும் அந்த சகோதரரின் வாரிசுகளுக்கு அனைவருக்கும் சமமான உரிமை உள்ளது என்றும் மேற்படி அந்த சொத்தின் மீது இந்த ராமசாமி கவுண்டரினுடைய பெண் வாரிசுகளான அனைவருக்குமே சம உரிமை உள்ளது என்றும் அந்த சொத்தை ஐந்து பாகங்களாக பிரிக்க வேண்டும் என்றும் மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் ஒரு அதிரடி தீர்ப்பை வழங்குகிறது அதன் அடிப்படையில் ஒரு இந்து ஆண் இந்து வாரிசுரிமை சட்டம் வருவதற்கு முன்பாகவே இறந்து விட்டாலும் அந்த சொத்திலும் பெண்களுக்கு குறிப்பாக மகனைப் போலவே மகளுக்கும் சம உரிமை உண்டு என்று உச்சநீதிமன்றம் இந்த அதிரடி தீர்ப்பை வழங்கியுள்ளது மேலும் இந்த வழக்கு சம்பந்தமாக உங்களுக்கு சந்தேகம் ஏதும் இருந்தால் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் உங்களுக்கு பதில் அளிக்கப்படும் இந்த வழக்கிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் ஒரு இந்து ஆண் தான் சுயமாக சம்பாதித்த சொத்தின் மீது அவர் இந்து வாரிசுரிமை சட்டம் வருவதற்கு முன்பே இறந்திருந்தாலும் அந்த சொத்தின் மீது அவருடைய பெண் வாரிசுகளுக்கு சம உரிமை உண்டு என்பதை உச்ச நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது அதன்படி பெண்களுக்கு இந்து வாரிசுரிமை சட்டம் வருவதற்கு முன்பாக தந்தை இறந்திருந்தாலும் சரி இந்து வாரிசுரிமை சட்டம் வந்த பின்பு இறந்திருந்தாலும் சரி தந்தையினுடைய சொத்தில் பெண்களுக்கு சம உரிமை உண்டு அவர் தன்னுடைய சுய சம்பாத்திய சொத்தின் மீது எந்த விதமான உயிலோ அல்லது செட்டில்மெண்ட் ஆவணமோ எழுதி வைக்காமல் இறந்துவிட்டால் அவருடைய சொத்தில் இந்து பெண்களுக்கு சம உரிமை உள்ளது என்று உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் இந்த அதிரடி தீர்ப்பை வழங்கியுள்ளது மேலும் இந்த வழக்கு சம்பந்தமாகவோ அல்லது பெண்கள் சொத்துரிமை சம்பந்தமாகவோ சந்தேகம் ஏதும் இருந்தால் நம்மளுடைய கமண்ட் பாக்ஸில் கேளுங்கள் உங்களுக்கு பதிலளிக்கப்படும் மேலும் நேரடியாக ஆலோசனை தேவைப்பட்டால் சட்டசேவகன் உறுப்பினராகி நேரடியாக தொலைபேசி மூலமாகவோ அல்லது அலுவலகம் வந்தோ ஆலோசனை பெறும்படி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்